குட் மார்னிங் டியர் பியூட்டிஃபுல் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். இன்று நாம் பார்க்க போகும் அதிகாரம் 55, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ், பாகம் 4. பெண்களை காக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பு தரவும் நம்முடைய நாட்டில் பல சட்டங்கள் உண்டு. இருந்தும் ஆங்காங்கே பல விபரீதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தினம் செய்தித்தாளிலும் செய்திகளிலும் அதை காண்கிறோம், கேட்கிறோம். இன்றைய பாகத்தில் இந்த தீமைகளை விட்டு நாமும் நமது ஆத்மாவும் பாதுகாப்பாக இருக்க அம்மையார் தரும் ஆலோசனைகளை ஆராயலாம். ப்ரொடெக்டட் பை அ சீக்ரெட் சர்க்கிள் ஆஃப் பியூரிட்டி, தூய்மை என்னும் புனித வலையினால் பாதுகாப்பு. நமது சகோதரிகள் சாந்தகுணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிக பேச்சும் துணிவும் ஆபத்தை விளைவிக்கும். தன்னடக்கம், கனிவு, கருணை, மன்னிக்கும் குணம், பணிவு ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். இவையே கர்த்தருக்கு விருப்பமுள்ளவை. இவற்றை நாம் கொண்டால் அனாவசிய கவனத்தை ஆண்களிடம் ஈர்க்க மாட்டோம். இந்த புனித வலையை அனைவரும் கண்டால் தேவையற்ற சபலங்கள் நடக்க வாய்ப்பில்லை. சில சகோதரிகள் மிகுந்த சுதந்திரமுடையவர்களாய் இருக்கும்போது தீமைக்கு வழிவகுக்க அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் தனது எண்ணத்திலும் இதயத்திலும் தேவனோடு நெருங்கி வாழும் பெண்கள் தீய வழியில் நடவமாட்டார்கள். அம்மையார் நம்மிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வது தன்னடக்கம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். இதுவே நமது குணத்தை காக்கும். கண்ட்ரோல் த தாட்ஸ், எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். நாம் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இது லேசான செயல் அல்ல, இது அதிக சிரத்துடன் செய்ய வேண்டிய செயலே ஆகும். ஆனாலும் ஆண்டவர் இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதை ஒரு பெரிய பொறுப்பாக நம் மீது வைக்கிறார். நமது எண்ணங்களுக்கு நாம் கணக்கு காட்ட வேண்டும். நமது மனதில் வீண் எண்ணங்கள் எழுந்தால் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு சமமான குற்றச்சாட்டு நம் மீது இருக்கும். வாய்ப்பு கிட்டாததால் மாத்திரமே அவை செயல்படவில்லை. பகற்கனவு, மனக்கோட்டை கட்டுவது, இவை அனைத்தும் அதிக அபாயகரமான பழக்கங்கள். ஒரு முறை இவற்றை நாம் செய்தால் அதிலிருந்து மீள்வது மிக கடினம். பிவேர் ஆஃப் ஃப்ளாட்டரி, முகஸ்துதியை கண்டு ஜாக்கிரதையாய் இருங்கள். மனிதர்கள் முகஸ்துதி பாடுவதை காண்பதற்கு தனக்கு மனம் வலிக்கிறது என்று அம்மையார் கூறுகிறார்கள். சகோதரிகளே, யாரையும் பாராட்டி முகஸ்துதி பாடாதீர்கள். அவர்களது பலவீனத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். கர்த்தரின் வேலையை செய்யும் எவரும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். முகஸ்துதிக்கு மயங்கவும் மாட்டார்கள். அவர்கள் தங்களின் பெயருக்கு இழுக்கு வரும்படியாக ஒரு சிறு செயலை கூட செய்ய மாட்டார்கள். இஃப் த மினிஸ்டர் டெம்ப்ஸ், தூண்டுதலான வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வந்தாலும் அதை விட்டு தூர விலகி ஓடுங்கள். யாரும் முறைகேடாக உங்களிடம் நடந்தால் அவர்களை விரட்டிவிடுங்கள். பரிசுத்த காரியங்களில் ஈடுபடுவோர் இந்த பாவங்களை செய்யும் போது அதன் தாக்கம் பன்மடங்கு ஆகும். தனது இச்சைகளை ஒரு போதகர் கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் தவறு செய்வதால் பாவம் அதன் பாவத்தன்மையை இழக்காது. சகோதரிகள் இதை கண்டு பாவத்தை லேசாக மதிப்பிடக்கூடாது. சகோதரிகள் தங்கள் மனதில் தேவனை வைத்தால் எந்த சோதனையும் அவர்களை அண்டாது. தேவன் நமக்கு அவரது ஆசீர்வாதத்தை அருள்வாராக. ஆமேன்.